இப்போ நம்ம பார்க்க போகிற படம் டாக்டர். நெல்சன் திலீப் குமார் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் வந்து நடிச்சு அண்ட் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வினய் அண்ட் பிரியங்கா மோகன் வந்து லீட் கேரக்டர்ஸில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுமா தியேட்டரில் ரிலீஸ் ஆகுமான்ட்டு ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருந்துச்சு அண்ட் ஃபைனலாக வந்து தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் மிலிட்ரி டாக்டர். ஸோ அவருக்கு பிரியங்கா கூட என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கும். பிரியங்காவோட ஃபேமிலி தான் இளவரசு அர்ச்சனா, அர்ச்சனாவோட பொண்ணு தீபாக்கா, இவங்க எல்லாருமே. என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனோட கேரக்டர் பிடிக்கல அப்படின்னு சொல்லி இந்த என்கேஜ்மெண்ட்டை நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிரியங்கா சொல்லுவாங்க. அதே நாள் தான் அர்ச்சனாவுடைய பொண்ணை காணாமல் போயிடுவாங்க. ஸோ இந்த பிரச்சனையை நான் சார்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லுவார். அவர் பண்ணாரா, எப்படி காணாமல் போனாங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. டாக்டர் படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சிவகார்த்திகேயன் வந்து எப்பவுமே ரொம்ப சார்மிங்காக பயங்கரமாக கலாட்டாவாக தான் நடிப்பார். ஆனால் இந்த படத்தில் பயங்கர அமைதியாக சட்டில்டாக அந்த கேரக்டராகவே வந்து அப்படியே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தாலும், போக போக வந்து அந்த கதையோட அவர் பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டராக இருந்தார். அண்ட் அடுத்தது இவர் தான் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அலெக்சாண்டரா இருக்கட்டும் அப்புறம் அர்ச்சனாவா இருக்கட்டும், இவங்களாம் வந்து ரொம்ப பேசக்கூடிய ஆட்கள். அலெக்சாண்டர்லாம் பாத்தீங்கன்னா வில்லனா நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவரை கொண்டு வந்து பயங்கர எமோஷனலா வச்சு நிறைய டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பிரிமெண்டான பிலிமா தான் வந்து நெல்சன் இதை பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இன்டர்வியூஸ்ல கூட சிவகார்த்திகேயன் இதை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நெல்சன் வந்து இந்த மாதிரியான ஜிம்மிக்ஸ் எல்லாம் பண்ணுவாரு, அது அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண அவருக்கு பிடிக்கும்ட்டு. ஆக்சுவலி அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி A1 கோலமாவு கோகில் எல்லாம் நடிச்ச கிங்ஸ்லி வந்து இந்த படத்துல பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு நெல்சன். ஒரு மாதிரி அதே பேட்டர்ன்ல இருந்தாலும் அவர் அடிக்கிற அந்த கவுண்டர்ஸா இருக்கட்டும், அவர் பேசுற அந்த டயலாக், அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே நம்மள சிரிக்க வைக்குது. அண்ட் யோகி பாபு, பிரியங்கா மோகன் இவங்களை வச்சுலாம் வந்து பயங்கரமா காமெடி வொர்க் அவுட் பண்ணிருக்காரு நெல்சன். டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது அனிருத்தோட மியூசிக் வேற லெவல்ல இருக்கு. அதுவும் நம்ம அந்த ட்ரைலர்ல அந்த பாட்டுல எல்லாம் பார்த்த அந்த கஸ 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 அதெல்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல வரும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கு. தியேட்டரே பயங்கரமா என்ஜாய் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். விஜய் கார்த்திக் கண்ணனோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே அற்புதமா இருக்கு. நம்ம நார்மலா பாக்குற ஆங்கிள்ஸா இல்லாம டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காரு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசினேன், ஆனா வினய் இது மட்டும் நான் பேசாமே இருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா வினயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையா இருந்துச்சு. அவர் லுக்கா இருக்கட்டும், அந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், அவரோட வாய்ஸா இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமா இருந்துச்சுங்க. ஆனா வினயோட கேரக்டர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டெப்தே இல்லாத கேரக்டரா இருந்துச்சு. ரொம்ப ஷாலோவா வந்து எழுதப்பட்ட ஒரு கேரக்டரா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டான் அந்த ரேஞ்சில் இருப்பாரு. அவரை ஈஸியா ஹீரோ ஏமாத்திட்டு போறது அப்படின்றதுலாம் வந்து கொஞ்சம் நம்ப முடியாதத்தனமா இருந்துச்சு. அண்ட் அடுத்த மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் போடுற ஒரு பிளான் கூட மிஸ் ஆகாது. அவர் என்ன பிளான் போட்டாலும் அது அப்படியே ஈஸியா நடந்துடுற மாதிரி காமிச்சிருக்காரு. அடுத்தது படம் பார்க்கும் போதே நமக்கு உறுத்தலா இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு கேரக்டருக்கு அவங்களை அசிங்கப்படுத்தணும், ஒரு ஆணா இருக்காங்கன்னா அவங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே நைட்டி போட்டு பூ எல்லாம் வச்சு, அதாவது பெண் உடை போட்டாலே அவங்களை அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் இங்க அவசியம் தானா? அதுவும் சிவகார்த்திகேயன் குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்சவங்க, நிறைய குழந்தைகள் பார்க்கக்கூடியதா இருக்கக்கூடிய படத்துல கூட இந்த மாதிரி சொல்லும் போது சமூகத்துக்கு என்ன விஷயத்த கடத்துறோம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த டைரக்டருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்னு நினைக்கிறோம். டைரக்டர் நெல்சன் இந்த விஷயத்த கருத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ரெக்வஸ்டாவே வைக்கலாம். எஸ், ஓவரால் அந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க, கண்டிப்பா பாருங்க.